பாஸ்வன் செய்திகள். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே கடற்கரை நாடார் தெருவில் மோகன்தாஸ் என்பவருக்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டிடம் உள்ளது. இங்கிருந்து சுற்றுப்பக்க கிராமங்களில் உள்ள சிறு கடைகளுக்கு ஃபேன்சி பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது கடைக்கு அருகில் உள்ள கடைக்காரர் தனது கடையை இடித்து வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு மோகன்தாஸுக்கு சொந்தமான கடை திடீரென இடிந்து தரைமட்டமானது. இதனால் அவருக்கு சுமார் 1 கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. இரவில் நடந்த சம்பவத்தினால் உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஆனால் அருகில் இருந்த 3-4 மின்கம்பங்கள் சரிந்தன. சம்பவம் அறிந்து மின்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து மின்கம்பிகளை அகற்றினர். இந்த சம்பவம் குறித்து தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் சுதாகர்.